ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரபு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது நம்ம டெப்த் அனலைஸ் சேனல். இன்றைக்கி எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுப்பேற்றுறாங்க மயிலாட். என்னடா இது கடுப்பேற்றுறாங்க மயிலாட்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை சார், என்னென்னா முக்கியமான டாபிக் தான் இது. இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களுக்குமே குணம் சார்ந்து நம்ம பேசும்போது எல்லா விதமான குணங்களுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்கறது தான் வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த கடுப்பேற்றுறாரு மயிலாட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்கேன். யாரை பற்றி இப்போ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுப்பு ஏற்றுறவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கடுப்பு ஆக்கப்பட்டவங்க இல்லை, கடுப்பு ஏற்றப்பட்டவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கடுப்பு ஏற்றுறது அப்படின்னா என்னென்னா விளக்கம் கொடுக்குறேன், இதுக்கும் புரியாதவர்களுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஒருத்தவங்களை கோபப்படுத்தி பார்க்குறது. ஸோ அவங்க நல்ல ஒரு ஜாலியான பர்சனாக இருக்கலாம், சைலண்டான பர்சனாக இருக்கலாம், இல்லை என்ஜாயபிள் பர்சனாக இருக்கலாம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் பழகினாலோ இல்லை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் எப்பயுமே சில பேரை கோபப்படுத்தி பார்க்குறதே வேலையா போச்சு சாமி. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று வெட்டுக்குத்தாய் போகுது, இல்லை அவங்க உறவுக்குள்ளே பிரச்சனை ஆகி போகுது, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளே கட் ஆகி போகுது. இது வந்து என்னோடய வாழ்க்கையிலையும் என் சர்க்கிள்லையும் கூட நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் அனுபவத்தின் காரணமாக அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கடுப்பேற்றவங்களுக்காக நான் சொல்ல வரேன், நண்பர்களை தயவு செஞ்சு இதை வந்து ஃப்ரெண்ட்லியாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா உங்கள் உறவுகளுக்கு இடையில வந்து ஒரு விரிசல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையிலையும் ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் நகைச்சுவை அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? தவறே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் வந்து உங்கள் லைஃப் லாங் நீங்கள் உங்களுடைய ஆயுட்காலத்தை நீடிச்சிக்கலாம். ஆனால் நகைச்சுவைன்ற பேரில் தயவு செஞ்சு சாஃப்ட் கேரக்டராக இருக்கிறவங்கள அல்லது வந்து ஷை டைப்பாக இருக்கிறவங்கள இல்லை ஃபன் பண்ண தெரியாது சில பேருக்கெலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்லலாம், அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜோவியில் பழகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கேரக்டராக இருக்காது. ஆனால் வந்து நம்ம என்ன நினைப்போம், நல்ல ஜோவியல் கேரக்டராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போட்டு கலாய் கலாய்னு கலாச்சி தள்ளி அவங்கள அழ விட்ருவாங்க. ஆனால் அப்படி அழ விடுறதுனால என்ன ஆகும், அவங்க மன ரீதியான அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால அவங்க அடுத்தடுத்து உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நகைச்சுவை என்பது ஒரு அளவோடு இருக்கும்போது தான் அது நகைச்சுவை, அது அளவுக்கு மீறி போகும்போது அதை விபரீதமாக முடிஞ்சிடும். ஸோ எத்தனையோ விளையாட்டு விபரீதத்தில் முடிஞ்சிருக்கு, ஒரு விபரீதம் கூட விளையாட்டானது கிடையாது. ஸோ அதனால் விளையாட்டு அப்படிங்கிறத விளையாட்டோட நிறுத்துங்க. விளையாட்டை கொண்டு போய் விபரீதமாக்கி கொலை வரைக்கும்லாம் போயிருக்கு நிறையா. அதனால் வந்து தயவு செஞ்சு நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, என் மேலே ஏதாவது உங்களுக்கு கோவம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து குணம் சார்ந்த சேனல் அப்படிங்கிறதால நம்ம குணம் சார்ந்த விஷயங்களை எல்லா குணத்தையும் பற்றி பேசி ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபு நாகராஜன். இன்னொரு நாள் நல்ல வீடியோ அண்டு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்களா? பாய் பாய்.